ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஊர் கதை. நான் உங்கள் ஸ்டெல்லா. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டோட 30வது காவல்துறை தலைவராக தேர்வு செய்யப்பட்ட சைலேந்திர பாபு டிஜிபி அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியில் 5th June 1962 பிறந்த இவங்க தன்னோட பள்ளிப்படிப்பை கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியமில் படிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய பெற்றோர்கள் தன்னோட பசங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாதான் நல்லா படிப்பாங்க, நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு ஒரு தப்பான பிம்பத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. நம்ம பசங்க எங்கே படித்தாலும் நல்லா படிப்பாங்கன்னு முதல்ல நம்ம நம்பணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிக்கிற பையன் மட்டும் இல்லாமல் இவருக்கு NCCலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ ஸ்கூல் படிக்கும் போதே 100 பேர் கொண்ட குழுக்கு ஹெட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இவருக்கு ரொம்பவே பிடிச்சும் இருந்திருக்கு. இவங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பட் அந்த வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால நெக்ஸ்ட் ஆப்ஷனாக அக்ரிகல்ச்சரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. மதுரையில் உள்ள காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடித்த இவங்க கோயம்புத்தூரில் எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. ஸோ எம்எஸ்சி படிச்சிட்ருக்க அந்த சமயத்தில் இவருக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அட் த சேம் டைம் இவங்க காலேஜில் நடந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் இவருடைய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளோட ஸ்பீச்சு இவரை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. மிலிட்ரியில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இவங்களுக்கு கிடைக்கல. ஃபைனலி 1987 தமிழக பிரிவு ஐபிஎஸ்ஸாக செலக்ட் ஆகியிருக்காங்க. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலனா அதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்காகவே காத்துட்டு இருக்குது. ஸோ கிடைக்காத விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்தி நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக வெற்றி நம்மளை தேடி வரும். சைலேந்திர பாபு சார் அவங்க, பி ஆம்பிஷியஸ், நீங்களும் ஒரு ஐபிஎஸ் ஆகலாம், உங்களுக்குள் ஒரு தலைவன், நம்மாலும் முடியும், இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்து மூலமாக வர வருமானத்தை ஏழை மாணவர்களோட பள்ளி படிப்பு செலவுக்காக பயன்படுத்துகிறாங்க. இவர் படித்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வருஷம் வருஷம் போயிட்டு அவங்க ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துறது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா படிக்கிற பசங்களை கௌரவப்படுத்துகிறாங்க. இவர் தன்னோட சொந்த செலவில் 3 கோல்ட் மெடலை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க எவ்ரி இயர். இவங்களுக்கு பிடித்த உணவு வகைகள் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபிஷஸ். இவங்க அதிகமாக சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்றாங்களாம். இவங்க இந்த சமயத்தில் இவங்க அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இவங்க அப்பாவும் நேவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களால நேவியில் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த சிச்சுவேஷனில் அவங்க அப்பா இவரோட டெசிக்னேஷன் பார்த்தா ரொம்பவே பெருமைப்பட்டிருப்பாங்க. பட் அவர் இந்த சமயம் அவர் கூட இல்லை. லாஸ்ட் 34 இயர்ஸில் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் இதில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2019 சீஃப் மினிஸ்டர்ஸ் மெடல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் சர்வீஸ்ன்ற அவார்ட் வாங்கியிருக்காங்க. இன்னும் மென்மேலும் பல பல வெற்றிகள் இவருக்கு அடைய நம்ம சேனல் சார்பாக இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.